போட்டித்தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தேவிராவின் பதிப்பகம் தான் ஸோ இந்த புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெயின்ஸ் வந்து நிறைய புக்கு வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ஸோ நிறைய பேர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நிறைய டைம் இருக்கிறதால ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை வந்து பை பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த புக்கில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த புக்கை நீங்கள் பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இது அவைலபிளில் இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250 இருக்குது, கொரியர் சார்ஜரும் 300 கிட்ட வரும். ஸோ நேரில் போய் வாங்கினீங்கன்னா 230 கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த புக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் சொல்லி டிஸ்ட்ரிக்ட் வைஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன புக் ஸ்டாப்பில் கிடைக்கும், ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கிடைக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து இந்த புக்கை நீங்கள் பை பண்ணுங்கள். அதாவது புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுத்துக்குமே வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு நிறைய புக்கு வந்து அவைலபிள் இல்லாததால் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ நிறைய கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஒரு திருக்குறள் எஸ்ஏ வந்து எப்படி எழுதணும், ஸோ கடிதம் வரைதல் அதாவது லெட்டர் ரைட்டிங் எப்படி பண்ணலாம். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, தமிழ் மீடியம் தான். ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இன்னும் புக்கு எதுவும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளில் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து எல்லாருக்கும் வந்து சேம் தான், அதாவது தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பார்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இந்த கலை சொற்களை வந்து தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸில் என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பெரியார் சிந்தனைகள், அதுக்கப்புறம் பெண்ணியம். ஸோ இந்த மாதிரி சிலபஸில் என்னென்ன இருக்கோ அந்த பாட்டுக்கு மட்டும் கரெக்டாக கலை சொற்களை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், இந்த மாதிரி வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும். ஸோ நம்ம ஸ்கூல்லே நிறைய எழுதியிருப்போம். இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங்லாம் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேர்ட்ஸ் இருந்தால் அதை மூணில் ஒரு பங்காக வந்து எடுத்து எழுதுவோம்ல. ஸோ அந்த ரூல்ஸ் படி எப்படிலாம் எழுதலாம், ஸோ திருக்குறள் எப்படி எழுதலாம், ஸோ ஒரு இன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு தான் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ இந்த புக்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த புக்கை ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த புக்கை வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை பை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாலும் வாங்கி பார்த்துட்டு கூட நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து சிலபஸ் படி புக்கு வந்து பக்காவாக தான் இருக்குது. ஸோ புக்கில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா சேம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருக்குறள் எஸ்ஏ வந்து ஒரு 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு 10 எஸ்ஏ கிட்டே இருக்கும். ஸோ இந்த 10 எஸ்ஏவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஏவும் ஒரு குறைஞ்சது ஒரு 6-7 பக்கம் வர அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எழுதி வச்சு திருப்பி அதை எழுதி பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லா டாப்பிக்குமே எல்லாமே சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க மெயின்ஸுக்கு. ஸோ தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய, தமிழில் எழுதக்கூடிய, குரூப் டூ குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து பை பண்ணலாம். ஸோ குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் இந்த புக்கை வந்து பை பண்ணுங்கள். குரூப் ஃபோர் மட்டும் நான் படிக்க போகிறேன்றவங்க கண்டிப்பாக ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. குரூப் டூ ஏ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த புக்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம புக்கு எப்படின்னே, அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த புக்கு பார்க்குறதால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்.